ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. வேத புஸ்தகத்தில் எபிரேயர் 6:14 எபிரேயர் 6:14 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் திருச்சபையே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் இந்த சபைக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் தருகிறார். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தருகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நம் தேவனுடைய சுபாவம் பெருக பண்ணுவது. அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவன். நாம் பெருக வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆண்டவர். ஆதியாகமம் 1:28 வாசிக்கும் போது, ஆதாம் ஏவாளை உண்டாக்கி தேவன் அவளை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதிக்கிறார். அவங்க பெருகணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆதியாகமம் 9:1 வாசிக்கும் போது, ஜல பிரளயத்திற்கு பிறகு நோவாவுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி நிரப்புங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் பெருகணும், அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எலியாவின் நாட்களில் நடந்த ஒரு அற்புதம், 1 Kings 17:16 வாசிக்கும் போது, சாரிபாத்து விதவையின் வீட்டிலே கடைசியாக கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அந்த பானையில் கொஞ்சம் மாவு இருக்கிறது, இது சுட்டு சாப்பிட்டு சாகத்தான் வேணும், என் அடுத்த நேர சாப்பாடு இல்லை என்று அந்த விதவை சொல்லுகிறாள். எலியாவை கொண்டு தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார், மிராக்கிள் ஆஃப் மல்டிபிகேஷன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் மாவு அந்த பானையிலே குறைந்து போகாது, எண்ணெயும் குறைந்து போகாது. அப்போ தினமும் அந்த மாவு பெருகி கொண்டே இருக்கிறது, எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கிறது, எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறார். பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவளுக்கு சாப்பாட்டு பிரச்சனை இல்லை, பானையிலிருந்து எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறார். பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்காக பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டவர் அவர். அங்கு ஒரு நெருக்கமான தேவை வந்தபோது ஆண்டவர் பெருக பண்ணினார் என்று பார்க்கிறோம். இரண்டுக்கு தப்பாலாம் சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், உன்னுடைய பர்ஸில் இருக்கிற பணம் பெருகிறோம், 100 ரூபா 500 ரூபா வந்துடும், மேஜிக்லாம் காமிக்கிறாங்க, இயேசுவின் பெயரை சொல்லி மேஜிக் காமிக்கிறாங்க, பெருகிறோம் பாருங்கள், பா எடுத்து பாரு, பர்ஸில் பாரு, பணம் வந்துடுது பாரு அப்படின்னு. நீ நல்லா கவனிக்கணும், கடைசி காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசுவின் பெயரை சொல்லி இயேசு மேஜிக் காண்பிக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் கூர்ந்து கவனிங்க. எங்கே ஜனங்கள் தேவையோடு கலங்கி இருந்தார்களோ அவங்க மேலே மனதுருகி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எந்த இடத்துல எங்கள் வல்லமையை பார்க்குறீங்களா, என்கிட்ட வல்லமருக்கு காமிக்கிட்டோமா, என்ன செய்யணும், பெருக பண்ணுறேன் பாருங்கள், அதை பண்ணுற பாருங்கள், அப்படி இயேசு செய்யவே இல்லை. இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்தார் என்றால் அந்த கல்யாண வீடை கலங்கி நிற்கிறாரு. ஒரு குறைவில் திருமணம் முடிஞ்சால் அந்த பிள்ளைகளுடைய லைஃப்பில் லைஃப் லாங்காக இவ கல்யாணத்தில் தான் திராட்சரசமே இல்லாமல் போச்சுன்ற ஒரு குற்றம் வந்துடும். அந்த கண்ட அந்த குடும்பமே கலங்கி நின்ற சமயத்தில் தான் பிதாவினிடத்தில் அவர் கேட்டு அந்த அற்புதத்தை செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் பாரு, என்கிட்ட வல்லம் இருக்கு பாரு, எல்லாம் தண்ணியெல்லாம் கொண்டு வைப்பாரு, மேஜிக் காமிக்கிறேன் பாரு, ஏசு அதெல்லாம் பண்ணவில்லை. ஜனங்கள் மேலே மனதுருகி எந்த வியாதியஸ்தரையும் மனதுருகித்தான் தொட்டு சுகமாக்கினார, இல்லாமல் என் வல்லமையை பாருங்கள் என்று இயேசு எந்த இடத்தில் அற்புதம் செய்யவில்லை. அல்லேலூயா.
அப்போ பெருக பண்ணுகிற அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் ரொம்ப தேவையில் நெருக்கப்பட்ட கலங்கி இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். உங்களுடைய தேவையை சந்திப்பதற்காக அந்த அவசரமான சூழ்நிலையில் அந்த இக்கட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் பெருக பண்ணுவார். பாருங்கள், ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அதே மாதிரி எலிசாவின் நாட்களிலும் நடந்தது. ரெண்டு ராஜாக்கள் 4:1 முதல் வாசிக்கும் போது ஒரு தீர்க்க தரிசனுடைய மனைவி வந்து சொல்லுகிறாள், கடன்காரர்கள் என் பிள்ளையை அடிமையாக கொண்டு போக கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது, என்னுடைய கணவர் உண்மையாக தான் ஊழியம் செய்தார், கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டோம், இப்போ கடன்காரர்கள் நெருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த விதவை கலங்கி நெருக்கும் போது எலிசா சொல்கிறவங்கள்ட்ட என்ன இருக்குது, ஒரு குடை எண்ணெய் தான் இருக்குதுங்க. அவள் பதில் சொல்லும், ஒரு குடை எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு குடை எண்ணெய் இருக்குன்னு சொன்ன போதும்ல, எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. சிலர் எப்போவுமே பஞ்சப்பாட்டு பாடுறதே நம்முடைய வேலை. ஆண்டவர்களுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு. அவன் கழுத்தில் பார்த்தா 40 பவுனுக்கு நகை தொங்கும், ஒன்றுமே இல்லைங்க, கஷ்டப்படுறவங்கம்மா. இவ்வளோ தப்பானது பாருங்க. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் ஏற்கனவே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, இருக்குது. உன்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. ஒரு கூட என்ன இருக்குல்ல, அது போதும், அதை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அதை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் வந்து ரொம்ப நெருக்கப்பட்டு வழியே இல்லாத சூழ்நிலையில் நம்மகிட்ட இருக்கிறதை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அதே மாதிரி தான் மத்தேயு 14:17 வாசிக்கும்போது 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறார். ஜனங்கள்லாம் சாப்பிடணும், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 1000 கணக்காக, ஆண்டு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறார். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, அது போதும், கொண்டு வாங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். அவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், உன் குடும்பத்தை நான் பெருக பண்ணுவேன், உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகத்தை பெருக பண்ணுகிற தேவன், ஜெப வாழ்க்கையை பெருக பண்ணுகிற தேவன், விசுவாசத்தை பெருக பண்ணுகிற தேவன், ஊழியத்தின் எல்லைகளை பெருக பண்ணுகிற தேவன், உங்களுடைய எல்லைகளை பெருக பண்ணுகிற தேவன். அவர் பெருக பண்ணுவது அவருடைய சுபாவம். அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணணும் என்பது ஆண்டவருக்கு சந்தோஷம். அதான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதில் 3 காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெருக பண்ண விரும்புகிற 3 ஆசீர்வாதங்களை நான் சொல்லி ஜெபிக்கப் போகிறேன். முதலாவது, ஆதியாகமம் 22:17 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22:17, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமே, உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்கள் என்ன முடியுமா பாரு, என்ன முடியாது, அவ்வளவு நட்சத்திரம் இருக்கிறது. கடற்கரை மணலை என்ன முடியுமா, என்ன முடியாது, அந்த அளவிற்கு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 1:10 வாசிக்கும் போது ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே அந்த சந்ததி பெருகி இருக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடியே பெருக பண்ணி இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமிட்ட சொல்கிறாரு, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று. அதே மாதிரி ஆண்டவர் ஆதியாகமம் 26:24 வாசிக்கும்போது ஈசாக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் ஈசாக்குக்கும் சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்பதாக. ஆதியாகமம் 25:21 வாசிக்கும்போது ஈசாக்கு தன்னுடைய சந்ததி பெருகும்படிக்கு தன் மனைவியினுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும்படி அவன் ஜெபம் பண்ணினான் ரெபேக்காளுக்காக என்று வாசிக்கிறோம். அவன் ஜெபம் பண்ணின போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு
அவளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணினார். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்நாள் தன்னுடைய சந்ததி பெருக வேண்டும் என்று ஒரு ஜபம் பண்ணுகிறாள். 27 வசனத்தை பாருங்கள். அந்நாள் சொல்லுகிறார், இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு என் சந்ததியை பெருக பண்ணி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ நாம் தேவனிடத்தில் வேண்டி கொள்ளும்போது, சந்ததியின் ஆசீர்வாதத்திற்காக வேண்டி கொள்ளும்போது தேவன் அதை பெருக பண்ணுகிறார். உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், அதான் தேவனுடைய விருப்பம். உங்களுடைய சந்ததி பெருகணும், அதான் தேவனுடைய சித்தம். ஆபிரகாமுக்கு அப்படி வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றினார். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஒரு சமயம் நான் பம்பாய் பட்டணத்திற்கு ஊழியத்திற்காய் போயிருந்தேன். 3 நாட்கள் கூட்டம், பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒரு நாள் கூட்டம் ஜபெல்லாம் முடிச்சுட்டு களைப்பாய் மேடையிலே நான் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது ஒரு தம்பதியினர் ஜெபிக்க வந்தார்கள். வயதானவங்க, ஒரு வயதான தகப்பனாரும் தாயாரும் வந்து முழங்கால் படியிட்டு, ஐயா எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு கேட்டார்கள். நான் அவங்களை பார்த்த வயசான ஒரு தாய் தகப்பன். அப்பா அவங்களிடத்தில் கேட்டேன், என்ன காரியத்தை உங்களுக்கு நான் ஜெபிக்கணும்னு கேட்டேன். எங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தைக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டார்கள். அவங்க பார்த்தா வயசானவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் குழந்தைக்காக ஜெபிக்கணும்னு கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம். நான் அவளை பார்த்து கேட்டேன், திருமணமாகி எத்தனை வருடம் ஆயிற்று என்று. அவன் சொன்னாங்க, 25 வருஷம் ஆயிற்று அப்படின்னு சொன்னாங்க. 25 வருஷம் கடந்துட்டு வயசானவங்களும் அவங்க இருக்கிறாங்க, ஆனால் எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவர் குழந்தை கொடுக்கணும் ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு பக்கம் அது ஒரு கேள்வியாக உள்ளத்திலே காணப்பட்டாலும் அவருடைய விசுவாசம் என்னை கவர்ந்து கொண்டார். இந்த வயசுலேயும் 25 வருஷம் கடந்து போனாலும் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு தருவார், அதனால தானே ஒரு ஊழியக்காரன்ட்டு ஜெபிக்க வந்திருக்கிறாங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், இந்த வயதிலேயும் ஒரு குழந்தையை தருவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்களே, அது என்னை கவர்ந்து கொண்டார். எவ்வளோ பெரிய விசுவாசம் அவங்களுக்கு. ஆபிரகாம் வந்து 25 வருஷம் காத்திருந்தார்னா வாக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். அந்த வாக்குத்தத்தத்திற்காக 25 வருஷம் காத்திருந்தார். இவங்க 25 வருஷம் கடந்து விட்டது, வயதானவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய விசுவாசம் தான் என்னை கவர்ந்து கொண்டது. அவங்களுடைய விசுவாசத்தின்படி நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர், என் விசுவாசம் இதில் முக்கியம் அல்ல, அவங்க விசுவாசிக்கிறாங்க, நீர் அதை கனப்படுத்தணும். அவங்க வந்து உங்களுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இந்த வயசுலேயும் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை ஆண்டவர் தருவார், சந்ததியை பெருக பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க. எல்லாமே தோல்வியாங்க. அவங்க இவ்வளோ ஆசையாக ஜெபிக்கிறவங்க எத்தனை டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, தெரு குழந்தைக்காக எவ்வளோ மருத்துவ காரியம், எல்லாமே ஃபெயிலியர், ஒன்றும் முடியாதுன்ற சூழ்நிலையில் தான் இவ்வளோ வயசான பிறகும் இயேசுன் மேலே விசுவாசம், அவர் ஆசீர்வதிப்பார்னு. ஆண்டவரே, இவங்க விசுவாசத்தை நீங்கள் கனப்படுத்துங்க, அவங்க எவ்வளோ விசுவாசமாக மட்டும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி அனுப்பினேன். 1 வருஷம் கழித்து ஒரு உபவாச ஜெபம் அங்கே நடைபெற்றது. அந்த உபவாச ஜெபத்தில் நான் செய்தி கொடுக்க ஜெபம் நடத்த அங்கே போயிருந்தேன். அந்த கூட்டெல்லாம் முடிந்தது. அப்போ ஒரு தம்பதியினர் கையில் குழந்தையோடு வந்தாங்க. வந்து, ஐயா போன வருஷம் நீங்கள் வந்திருந்தப்போ நாங்கள் 2 பேரும் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணமே, அப்போ தான் அவங்கள கவனித்து நான் பார்த்தேன், அதே வயசானவங்க. அவங்க கையில் இப்போ ஒரு அழகான குழந்தை. ஆண்டவர் என் குழந்தையை கொடுத்துட்டாரு, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் உங்கள் குழந்தை தந்துட்டாரு, உங்கள்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்தோம். எனக்கு ஆச்சரியம் அவருடைய விசுவாசம். ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. எப்படி ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது. பை ஃபெய்த் யூ ஹாவ் டு ரிசீவ் த ஜெனரேஷன் பிளஸ்ஸிங். விசுவாசத்தினால் குழந்தை பெற்றுக்கொள்ளுவர், விசுவாசத்தினால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவர். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார் என்று விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுவர்.
ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்கள் அதை விசுவாசித்து ஜெபித்தால் அது நடப்பதை காண்பீர்கள். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள், மகள், மருமகள், அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசித்து ஜெபித்தா அவங்களுடைய சந்ததி பெருகுவதை காண்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து ஜெபிக்கும்போது தேவன் அதை நிறைவேற்றி தருகிறார். ரெண்டாவது, ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எதை பெருக பண்ணுகிறார் பாருங்கள். யோபு 1:10. யோபுவின் புஸ்தகம் 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபுவை குறித்து சாத்தான் சாட்சி சொல்லுகிறான். யோபுவை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்பதற்கு சாத்தான் ஒரு சாட்சி கொடுக்கிறான். ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிறீர். அப்போ முதலாவது, யோபுவையும் அவன் வீட்டையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி அவருடைய குடும்பத்துக்குள்ளே இயேசுவின் பிள்ளையாக வந்துட்டீங்களோ, உங்களை சுற்றிலும் பரலோகம் ஒரு வேலி வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் உங்களை சுற்றிலும் ஒரு வேலி வைத்து விடுகிறார். ஆமென். அதுக்குள்ளே வேறு யாரும் தொட முடியாது. விசுவாசிக்கணும், அதுதான் விசுவாசம். நான் வந்து இயேசுவின் குடும்பம், இயேசுவுக்கு நாங்கள் சொந்தம், பரலோகம் எங்களை கண்காணிக்கிறது என்று சொல்லி. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில நிலங்கள் இருக்கும், சும்மா அப்படியே கிடக்கும், யாரும் உள்ளே நுழைய மாட்டாங்க. இரும்புலாம் கிடைக்கும், யாரும் போய் தொட மாட்டாங்க. ஏன்னா எழுதி போட ரயில்வே நிலம், இந்த நிலம் ரயில்வேக்கு சொந்தம், ரயில்வேக்கு தனி போலீஸ் இருக்குது. அதனால் திருடுறதை கூட ரயில்வே இதில் திருட ரொம்ப பயப்படுவாங்க. பிடிச்சா அவ்வளோதான், பயங்கரமான இது. ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்கே உள்ள ஆளை வேணால் ஏமாத்தில எம்எல்ஏ ஃபோன் பண்ணுவார், எங்கள் ஆள் தான்ப்பா திருடனாக கூட விட்டுருப்பான் பாரு. திருடனுக்கு துணை போகிற ஆட்கள் தானே இங்கே இருக்காங்க. அதனால தானே அவங்களும் திருடுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க கோடி கோடியாக. அங்கே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஒரு பயம், அவங்களுக்கு பயம். இது வந்து அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம். ஏ, அந்த இதை தொட்டுறாங்கப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேக்கு சொந்தம். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தத்துக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்புனா, நம்ம வந்து பரலோகத்தின் சொத்துக்கள். நம்மெல்லாம் யார்? பரலோகத்தின் சொத்துக்கள். தொற்ற முடியுமா யாராவது? அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவர் கண்ணின் மணியை கை வச்சு தொற்ற முடியுமா யாராவது? நீங்கள் அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நானும் என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம், எங்களை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைச்சி பாதுகாக்கிறாரு, நாங்கள் அவருக்கு சொந்தம். தினம் அப்படி சொல்லி ஆண்டவர் துதிச்சு பாருங்க, அந்த பாதுகாப்பை நீங்கள் உணர்வீங்க. அல்லேலூயா. ஜவமணி என்னத்தை கண்டோம், சர்ச்சுக்கு போயினா இப்படியே சலித்து சலித்து வாழ்ந்து ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போனோம். அப்படி இல்லை, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பாக்கியத்தை நினச்சி பாருங்க. ஆண்டவர் நமக்காக தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முதலமைச்சர் வந்தால் போலீஸ் வரும், கருப்பு போனை படை, கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்போ அதை தூக்கிட்டு வருவாங்க, யாரும் நெருங்க முடியாதுன்னு. ஆனால் சில ஆட்கள் நினச்சி அவங்களையும் அழிச்சு பண்ணிடுறாங்க, அந்த பாதுகாப்பெல்லாம் உடைச்சிட்றாங்க. ஆனால் நமக்கு பாதுகாப்பு எங்கேருந்து வர்றாங்க? பரலோகத்தில் தூதர்கள் கட்டளையிடுவாராம். அவங்கள யாராவது தொட முடியுமா? அப்போ ரொம்ப சரியான பாதுகாப்போடு இருக்கிறவங்க யார் தான் சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. பைபிள் எழுதியிருக்கல நமக்கு. சாத்தானே சொல்றா, நீர் வேலி அடைச்சல பாதுகாக்கிறீர், என்னால் தொட முடியலையே. அப்ப ஆண்டவர் நம்மை சுத்தி வேலி அடைச்சு பாதுகாக்கிறார், அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சாத்தான் சொல்றான், அவன் என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதம் பண்றீங்களே. அவன் வந்து கிழங்கு போட்டா பல மடங்க விளையுது, அவன் வாழை போட்டா நல்ல கொலை வருது, நிறைய செழிப்பு வருது.
யோபு என்ன கை வச்சாலும் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். மூணாவது சொல்கிறான், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, சொத்துக்கள் பெருகிற்று. அவர் பெருக பண்ணுகிற தேவன், யோபுவை பெருக பண்ணிட்டார். யோபுவை பார்க்க யாராவது வந்தால் சொல்லுவாங்க, இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நல்லெல்லாம் யாருக்கு சொந்தம்? யோபுக்கு சொந்தங்க. இந்த தோட்டெல்லாம் யோபுக்கு சொந்தம். இந்த பாருங்கள், இந்த ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் பாருங்கள், எல்லாம் யோபுக்கு சொந்தம். பெருகிட்டே இருக்கு. அவர் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்போ உங்களை ஆண்டவர் பெருக பண்ண விரும்புகிறார். உடைய வருமானத்தை பெருக பண்ணுவார், உடைய சொத்துக்களை பெருக பண்ணுவார், உடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். அதான் ஆண்டவருக்கு விருப்பம், அதான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் விசுவாசித்தா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பெருகணும் என்பதான் ஆண்டவருக்கு விருப்பம். நாங்கள் வந்து 78 இயேசு உடிக்கிற ஒளிய சின்ன ஜபக்குழுவாக ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் வந்து இடம் இல்லாமல் ஒரு தென்னந்தோட்டத்தில் தான் திறப்பின் வாசல் ஜபெல்லாம் நடத்துவோம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்தா, நான் ஒரு இடம் தருவேன், அதில் தேவனுடைய வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கத்தை ஒரு இடம் கொடுத்தார். ஒருத்தர் வந்து, எனக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்குது மெயின் ரோட்டில், அது ஆண்டவர் உங்களை ஊழியத்தை கொடுக்க சொல்கிறாரு, அதில் நீங்கள் இந்த ஜப வீடு கட்டுங்கன்னு சொல்லி அவங்க 1/2 ஏக்கர் நிலம் ஃப்ரீயாக தந்துட்டாங்க. அதில் தான் முதல் தேவனுடைய வீடுன்னு இருக்கு பாருங்கள், வானத்தின் வாசல் அங்கே கட்டப்பட்டது. அது எங்களுக்கு பெரிய விஷயம். 1/2 ஏக்கர் நிலம் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷம், அப்போ வந்து பெரிய விஷயம். 1/2 ஏக்கர் நிலம் மெயின் ரோட்டில் கிடச்சிருக்குது. அப்பா ரொம்ப சந்தோஷமாக கட்டுறோம். அப்புறம் ஜெபிக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் இடம் கொண்டு பெருகுவாய், 4 திசையிலையும் பெருகுவாய்னார். நான் சொன்னேன், எங்களுக்கு இதுவே பெரிய விஷயம், 1/2 ஏக்கர் நிலம் கிடச்சிருக்கிறேன், இன்னும் 4 பக்கமும் பெருகுவாயின்னு கர்த்தர் சொல்கிறாரு. இன்றைக்கு அந்த லேண்டுக்கு 4 பக்கமும் கர்த்தர் நிலம் கொடுத்துருக்கிறார். அவர் சொல் தவறாத தேவன். அல்லேலூயா. 4 பக்கமும் இடம் தந்திருக்கிறார். நாங்களாக தேடி போய் அடித்து பிடிச்சதை வாங்கலை, ஒன்றுன்னா ஒன்றுன்னா வந்து சேருது. தேவையை எல்லாம் விரிவாக விரிவாக கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. இதுவே நமக்கு பெருசாக தெரியல, ஆண்டவருக்கு இது சின்னதாக இருக்குது. என் பிள்ளைகளுக்கு சின்ன இடமாலாம் இருக்குது. வருங்காலத்தில் பெரிய சபையாக மாறின என் பக்கத்தில் இடம் இருக்குதா, எல்லையை விரிவாக்கிடுவார். பெருக பண்ணுகிற தேவன் அவர். அல்லேலூயா. அப்படி தான் உங்களை பெருக பண்ணுவார், உங்களுடைய வியாபாரத்தை பெருக பண்ணுவார், உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவார், பிள்ளைகளுக்கு ஞானத்தை பெருக பண்ணுவார். அவர் எல்லாத்தையும் பெருக பண்ணுகிற தேவன். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை பெருக பண்ணுவார், வியாபாரம் செய்கிறவருடைய வியாபாரத்தை பெருக பண்ணுவார், வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை பெருக பண்ணுவார். இப்போ இருக்கிற மாதிரி நீ இருக்க போவதில்லை. அல்லேலூயா. இந்த இடம் பாருங்க, இதில் தான் பைக் விட்டுருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் பைக்கெல்லாம் தூரப்பட்டு எல்லாரும் கார் தந்துடுவார் ஆண்டவர். கார் விடுறதுக்கே அவங்க பாஸ்ட் 10 ஏக்கர் நிலம் வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ எல்லையை பெருகினா தானே முடியும். அவர் பெருக உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசிங்க, நம்முடைய தேவன் பெருக பண்ணுகிற தேவன். அதுதான் ஆண்டவருக்கே ஒரு சந்தோஷம். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் வித விதைத்தானா, அறுவடை எத்தனை மடங்கா, 100 மடங்கு பெருக பண்ணுகிற விளைச்சலை பெருக பண்ணுகிறார். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். வித்தியாசத்தை காண். நான் வந்து ஒரு சமயம் ஊட்டிக்கு போயிருந்தப்போ அவங்க ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, அவங்க வீடு, வீட்டுக்கு பின்னால் ஒரு தோட்டம், ஒரு பெரிய இடம் கிடச்சி தோட்டம். அதில் வந்து முட்டைக்கோஸ், அது மாதிரி இந்த மலை பகுதியில் விளையக்கூடிய அந்த வித்தியாசமான இங்கிலீஷ் காய்கறிகள் அதெல்லாம் போடுவோம், முட்டைக்கோஸ் எல்லாம். அந்த பக்கத்தில் நிறைய நிலம் இருக்குது. இவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, நிறைய வீடுகள், நிறைய நிலங்கள் இருக்குது. எல்லோரும் தோட்டம் போட்டிருக்காங்க, எல்லாருமே இந்த காய்கறிலாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் நிறைய காய் தோட்டங்களில் பூச்சி விழுந்து அரிச்சு பலன்லாம் கொஞ்சம் தான் கிடைக்குமா. இவங்க இடத்துல இவங்க எல்லைக்குள்ளே பூச்சியே வராது தோட்டத்தில்.
எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, காய்கறியெல்லாம் செழிப்பாக இருக்குது. பக்கத்து வீட்டாரெல்லாம் கேட்குறாங்களாம், எங்கள் தோட்டம்லாம் இப்படி தான் இருக்குது, உங்கள் தோட்டத்தில் மட்டும் பெருசு பெருசாக இருக்குது, ஒரு பூச்சி விளையில் என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து கத்தர் எங்களுடைய தோட்டத்தை வேலி அடைச்சி பாதுகாக்கிறார், கத்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் பூச்சி உடனே மருந்து தெளிப்பாங்களாம், இவங்க பச்சை தண்ணியில் ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தமாய் மாற்றுகிறோம், ஒரு பூச்சியும் விழக்கூடாதுன்னு வெறும் பச்சை தண்ணியை தெளிப்பாங்களாம், ஒரு பூச்சியும் வராது. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, ஆச்சரியமா, கத்தர் பாருங்க பிரதர் விளைச்சலை பெருக பண்ணி இருக்கிறார். அப்போ நீங்கள் தென்னந்தோட்டம் வச்சுருந்தா உங்கள் தோட்டத்தில் காய் பெருகும், விசுவாசிக்கிறீங்களா? எல்லா இடமும் பஞ்சம், எல்லா இடமும் தண்ணியில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா அப்படி தான் இருக்கும். எல்லா இடமும் பஞ்சம்னா கூட ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த தோட்டத்தை ஆசீர்வதி ஆண்டவர், ஜெபிச்சு ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. என் மனைவி வந்து நிறைய தோட்டம் போட்டு வச்சுருக்கிறார், மாந்தோட்டம் இருக்குது, தென்னந்தோட்டம் இருக்குது, நிறைய பழத்தோட்டம் இருக்குது. எல்லாத்தையும் போய் நான் போம்பெல்லாம் இது பாருங்க, இது காய்ச்சிருக்கு அது காய்ச்சிருக்கேன்னெல்லாம் பார்க்க சொல்லுவேன். என் மனைவிக்கு ஆகவே அதை உற்சாகப்படுத்துறீங்க, போய் பார்க்குறேன், நல்லா இருக்கேன், எப்படி இதெல்லாம் காய்க்குதுன்னு. நான் மரத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன்ல, ஒவ்வொரு மரத்துலையும் கை வச்சு ஜெபம், இயேசு நாமத்தால் அது காய்க்கட்டும்னு. அவர் சொல்ல, பூ செடி வச்சா பூக்கட்டும்னு செடிக்கு ஒரு ஜெபம், நான் ஜெபிக்க எல்லாம் செழிப்பாக வருது, ஜெபத்தில் அவ்வளோ வல்லமாக இருக்குது. தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே உம்முடைய தோட்டம், உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் கொடுத்த தோட்டம், இந்த மரங்கள் உமக்கு சொந்த ஆசீர்வதிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபிச்சா வித்தியாசத்தை காண்பீங்க. ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உங்கள் நிலங்களை பெருக பண்ணுவார், எல்லைகளை பெருக பண்ணுவார். அந்த பெருக்கம் வரணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? லூக்கு 6:38 வாசிங்க. 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் போடப்படுமா? நிரம்பி வழியும்படி. நீங்கள் கொடுத்தா ஆண்டவர் வந்து நிரம்பி வழியும்படி உங்களுடைய மடியில் திரும்ப கொடுப்பாராம். அதான் நீங்கள் வந்து பெருகணும் ஆசீர்வாதத்தில்ன்னு சொன்னால் கொடுக்கிறவங்களாக இருக்கணும், கொடுக்கிறவங்களை தான் கத்தர் பெருக பண்ணுவார். ஆமேன். ஆமாம், கஞ்சத்தனம் உள்ள ஆளுகளை பெருக பண்ண மாட்டார். இவனை பெருக பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ தாராளமாய் தேவனுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கிறவங்களை தான் ஆண்டவர் பெருக பண்ணுவாராம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால் நற்கிரியைகள் செய்வதில் நீங்கள் விருத்தி அடையணும், பெருகணும் என்று 2 Corinthians 9:8 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் வேதத்தில் 2 சம்பவங்களை பார்க்க முடியும். நற்கிரியைகளை செய்து மற்றவங்களுக்கு நல்ல உதவி செய்தவங்களை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:36 பாருங்கள். அப்போஸ்தலர் 9:36, யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். கொஞ்சமாக இல்லை, ஒரு விதவை அவர் தபித்தாள், அங்கே இருக்கிற விதவைகளுக்கெல்லாம் நிறைய உதவி செய்கிறாள். அவள் ஒரு சீஷி, நற்கரியே செய்கிறாள், ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு. சுயநலமாக இருக்கல அவள், ஏன் எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் தனக்கு வைத்து கொள்ள நினைக்கல. தன்னை சுற்றியில் இருக்கிற ஏழை பெண்கள் அந்த மாதிரி விதவைகளுக்கு தாராளமாய் உதவி செய்கிறாள், ஏராளமாய் உதவி செய்தாள். அதனால் என்ன நடக்கிறது பாருங்க, அவள் மரித்து போகிறாள், யாருக்குமே அவளை அடக்கம் பண்ண மனம் வரவில்லை. அந்த விதவை பெண்களெல்லாம் வந்து அழுகிறாங்க, தபித்தாள் இறந்துட்டாளே, ஒருவேளை திடீர்னு ஒரு வியாதிப்பட்டு இறந்திருக்கலாம், என்ன காரணத்தில் மரித்தாள் என்பது வேதத்தில் சொல்லப்படவில்லை. திடீரென்று ஒரு மரணம் அவளுக்கு வந்து, அதனால் எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து வந்து நிற்கிறாங்க, அடக்கம் பண்ண அவளை விரும்பலை.
பேதுரு வந்திருக்கிறார் பக்கத்து பட்டணத்தில், அவரை கூட்டிட்டு வாங்க. எதுக்கு? செத்து போன ஆளுக்கு ஜெபம் பண்ண. ஆண்டவர் இவளை உயிரோடு எழுப்பி விடுவார் என்கிற ஒரு விசுவாசம் அந்த பெண்களுக்கு இருந்தது. அவளை அடக்கம் பண்ண யாருமே விரும்பலை. ஏன்னு சொன்னால் அவ்வளவு நற்கிரியை செய்திருக்கிறாள், நல்லதை செய்திருக்கிறாள். பேதுருவை கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, அழுகிறாங்க, பாருங்கள் இவங்க எனக்கு எவ்வளோ உதவி செய்தாங்க, எங்களெல்லாம் அவங்க பிள்ளைகளை போல் பராமரித்தாங்க, இவ்வளோ நன்மை செய்திருக்கிறாங்க, அவங்க உயிரோடு இருந்தால் இன்னும் இத்தனை பேருக்கு நன்மை செய்வாங்க என்பதாக அழுகிறார்கள். பேதர் எல்லாத்தையும் கவனித்த உடம்போது அவருக்குள்ள தீர்மானத்தை ஆவியானவர் கொடுக்கிறார், இவள் உயிரோடு இருக்கணும். அல்லேலூயா. இவள் உயிரோடு இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு நன்மை செய்வாள், அதனால் இவள் உயிரோடு இருக்கணும். ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணணும். இவருடைய ஆயுசு நாள் முடிஞ்சு போச்சுது, விடக்கூடாது, இன்னும் பெருக பண்ணணும். பேதரு ஜோம் அணுகிறார், கத்தரை நோக்கி ஜெபித்து தபித்தாளை பார்த்து எழுந்திருன்னு சொன்னோன்னு உயிர் பெற்று விட்டான். யோசித்து பாருங்கள், செத்துப்போன அந்த பெண் பல மணி நேரம் கழித்து உயிரோடு பேதரு கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவள் சுயநலமாக இருந்திருந்த ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருப்பாரா? பேதர்வே சொல்லியிருப்பார், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, அடக்க ஆராதனை பாருங்கப்பான்னு சொல்லியிருப்பார். இவளால் என்ன பிரயோஜனம்? அடுத்த ஆளுக்கு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. இவள் உயிரோடு இருந்தானே பல்லவத்து போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவள் அநேகருக்கு நன்மை செய்ததுனால, தான தர்மங்கள் செய்ததுனால இவள் உயிரோடு இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு நன்மை செய்வாள். இயேசுவின் நாமத்தில் மகிமைப்படும். அதனால் அவருடைய ஆயுசு நாட்கள் கூட்டப்படணும், அவருடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும். ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார். அதனால் ஆண்டவர் மரித்து போன தபித்தாளை உயிரோடு எழுப்பி அவருடைய ஆயுசு நாளை கூட ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொடுக்கணும், மற்றவங்களுக்கு தாராளமாய் கொடுக்கணும், நம்ம உதவி செய்வதற்கு கரத்தை நீட்டணும். அப்படி தான தர்மம் செய்யவும் நன்மை செய்யவும் மறவாமல் இருந்தால் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார், நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தல பத்தாதிகாரத்தில் கொர்நலியவை குறித்து வாசிக்கிறோம். அவர் மிகுந்த தர்மங்களை செய்து வந்தாராம். அதனால் ஒரு தேவ தூதன் ஆண்டவர் அனுப்புகிறார். நாலாம் வசனம் பாருங்க, ஒரு தேவ தூதன் கொர்நலி வீட்டுக்கு வருகிறான். வந்து என்ன சொல்கிறான் பாருங்க, அப்போஸ்தலர் பத்தாதிகாரம் நாலாம் வசனம். பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தருமங்களும் பல்லோகத்தில் வந்திருக்கிறார். நல்ல அறிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகள், நம்முடைய ஜெபம் எப்படி பல்லோகத்துக்கு போகிறதோ அதே மாதிரி நாம் செய்கிற தான தர்மம். நீங்கள் சர்ச்சை முடிஞ்சு போகிறீங்க, ஒரு ஏழை நடக்க முடியாதவங்க பிச்சை கேட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு ரூபா நீங்கள் அப்படி பிச்சை போட்ட உடனே பரலோகத்துக்கு அது போயிடும், உங்கள் கணக்கில் அது போயிடும். உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை விதவை இருக்கிறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க வழி இல்லை, அந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து நீங்கள் கொடுத்த உடனே பரலோகத்துக்கு அது போயிடும். இவள் ஒரு ஏழை விதவைக்கு பிள்ளைக்கு உதவி செய்திருக்கிறாள் என்பதாக. நம்ம செய்கிற ஒவ்வொரு தான தர்மங்களும் ஏழைகளுக்கு செய்கிற உதவிகளும் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாய் நினைப்பூட்டுதலாய் போகிறது என்று வசனம் சொல்லுகிறார். ஒன்று, நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகுது. ரெண்டாவது, நாம் செய்கிற தான தர்மங்கள் பரலோகத்துக்கு போகிறாரு. யோசித்து பாருங்கள், நீங்கள் உங்களுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது பேதருடைய ஜெபம் பரலோகத்துக்கு போன உடனே ஆண்டவர் வந்து இந்த தபித்தாளுடைய ரெக்கார்டை எடுங்க பண்ணியிருப்பார். தேவதூதருடைய தபித்தாளுடையக்காக பேதர் இவ்வளோ கருத்தாக ஜெபிக்கிறாரே, செத்துப்போன அவள் உயிரோடு வரணும்னு ஜெபிக்கிறாரே, தபித்தாளை பற்றி ரெக்கார்டு புக்கு கொண்டு வாங்க, ஞாபக புஸ்தகத்தை கொண்டு வாங்கன்னா என்ன செய்திருக்கிறா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, சீஷியாக இருந்தா. இவள் சுயநலமால் நிறைய பேரை ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறா, இயேசுக்கு சீஷியான ஊழியம் செய்து நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறாள். ரெண்டாவது, நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறாள். ஏழைகளுக்கு விதவைகளுக்கு உதவி செய்த அவளுடைய லிஸ்ட்டு நிறையா இருக்குது. இவ்வளோ பேருக்கு உதவி செய்திருக்கிறாள். ஆண்டவர் பார்த்தார், பேதரு ஜெபிக்கிறதுல நியாயம் இருக்கிறாரு. அவள் உயிரோடு இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு நன்மை செய்வாள். பேதனுடைய ஜெபம் கேட்கப்பட்டார். அவங்க தபித்தாள் உயிரோடு எழும்பட்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா.
அதனால தான் நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் ஏன் ஜபத்தை கேட்டு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறார், அவங்க மூலமாக பிரயோஜனம் உண்டாகிறது, அதுக்காகத்தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்போ உங்களுடைய ஆயுஸ் நாட்கள் நீடித்திருக்கணும், ஆண்டவர் உங்களுடைய ஆயுஸ் நாட்களை பெருக பண்ண வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும், நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். சுயநலமாய் வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது, சுயநலமாய் இருக்கிற ஆட்களுக்கு தேவன் ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு பெருக பண்ண வேண்டுமானால் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பார். அப்போ ஆண்டவர் உங்களுடைய சொத்துக்களை, உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களுடைய ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுவார். மூன்றாவதாக, கடைசியாக ஆண்டவர் பெருக பண்ணுகிற ஒரு காரியம் பாருங்கள், அப்போஸ்தலர் 9:31 அப்போஸ்தலர் 9:31 அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகள் நடந்து பெருகின. மூன்றாவது, ஆண்டவர் சபையை பெருக பண்ணுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் பெருகிற்று. எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட சபை, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:41 வாசிக்கும் போது, பெந்தேகொஸ்தே நாள் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது முதலாவது 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 120 பேரில் ஆரம்பிக்கப்பட்ட சபை சாயங்காலத்தில் 3120 பேராக சபை பெருகுகிறது. அப்போ முதல் நாளிலே 3000 ஆத்மா சேர்க்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 4:4 வரும்போது 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், சபை பெருக ஆரம்பிக்கிறது. எருசலேமில் இப்போ 8000 தாண்டி விட்டது சபையில். 5:14 வரும்போது திரளான ஸ்திரிகளும் புருஷர்களும் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் எருசலேமில். முதல்ல 3000, 5000, இப்போ திரளான ஸ்திரிகள் புருஷர்கள். முதல் நாளில் இன்னைக்கு எவ்வளோ பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், முதல் நாளில் 3000, 2:5000, இன்றைக்கு என்ன முடியல, கொட்ட கொட்டமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ எத்தனை ஆயிரம்னு சொல்ல முடியல. திரளான புருஷரும் ஸ்திரிகளும் சபை வளருகிறது. அதான் ஆண்டவுடைய விருப்பம், சபைனா வளர்ந்து பெருகணும். அந்த சபை வளர்ந்து பெருகுகிறது. ஆத்துமாக்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு சபை பக்கம் திரும்பி கொண்டே இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:7 வாசிக்கும் போது எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. என்ன முடியலை, நிறைய ஸ்ரீ 1000 வந்து விட்டார்கள். வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, அப்போஸ்தலர் 4:10 திரளான விசுவாசிகள் என்று நாம் 31:32 வாசிக்கிறோம். அப்பொழுது எருசலேமிலே 24,000 விசுவாசிகள் இருந்திருக்கிறார்கள் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. 2:10 தான் சபை ஆரம்பிக்கப்படுகிறது. 4:10 வருவதற்குள்ளே 24,000 விசுவாசிகள் எருசலேமிலே. அப்போ சபை வேகமாய் வளர்ந்து பெருகுகிறது. புதுசு புதுசு ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 2:10 கடைசி வசனம் சொல்லுகிறது, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். தினமும் ஞானஸ்நானம், தினமும் ஜனங்கள் சேர்க்கப்படுறாங்க, தினமும் புதுப்புத்த ஆத்மா ரட்சிக்கப்படுகிறார்கள், சபை வளர்ந்து பெருகுகிறது. அப்புறம் 8:10 வரும்போது சமாரியாவுக்குள்ளே சபை பரவுகிறது. சமாரியாவுக்குள்ளே 9:10 வருவதற்குள்ளாக யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகள் முழுவதிலும் எல்லா இடத்துல சபைகள், எல்லா கிராமத்திலும் பட்டணத்தில் சபைகள் வளர்ந்து பெருகுகிறது. எருசலேமிலே பிரம்மாண்டமான சபை வளர்ந்து பெருகிவிட்டது. இதுதான் தேவனுடைய விருப்பம், இதுதான் தேவனுடைய சித்தம். இந்த இயேசு நம்முடைய சபை, இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம், பந்தல் நிரம்பி விட்டது என்று நாம் சந்தோஷப்படலாம். ஆண்டவருடைய திட்டம் இது வரல, இதை விட 10 பெருகணும், 100 பெருக வேண்டும். என்னால் ஏராளமான ஆத்துமாக்கள் வெளியில் இருக்கிறார்கள், அவங்கெல்லாம் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், சபை வளர்ந்து பெருகணும். அதான் தேவனுடைய திட்டம்.
இப்பொழுது இருப்பதை விட இன்னும் நீங்கள் பெருக வேண்டும். இப்பொழுது இருப்பதை விட இன்னும் நீங்கள் பெருக போகிறீர்கள். அதுதான் ஆண்டவர் சபை வளர்ந்து பெருகிற்று. அப்ப ஆண்டவுடைய விருப்பாரு, நீங்களும் எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? உண்மையாவா? அல்லேலூயா. நாங்க 50 பேர் இருக்கும்போது பாஸ்டர் கூட நல்ல பழக்கம், எங்க குடும்பத்தை பற்றிலாம் தெரியும், நல்லா இருந்தது. இப்போ இவ்வளோ பேர் வந்தவுடனே பாஸ்டருக்கு எங்களே தெரிய மாட்டேங்குது, பாஸ்டரையும் பார்க்க முடியல. நான் கொஞ்சம் பேராக இருந்தால் பரவாயில்லல்ல. அதனாலே சிலருக்கு சபை வளர்றது பிடிக்காது. நிறைய பேர் வந்துட்டால் எல்லோரும் பாஸ்டரை சொந்தம் கொண்டாடுவாங்க, அப்போ எல்லோரும் பாஸ்டர்கிட்ட போய் பேச முடியாது. அதுக்காகவே சில ஆட்கள் வந்து சபை இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் யாராவது அப்படி இருக்கீங்களா? உண்மையாவா? அப்போ பாஸ்டர் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் முடியாது, பரவாயில்லையா? இன்னும் ஆயிரக்கணக்கு ஆத்மா வந்துட்டால் மேடையில் தான் பார்க்க முடியும், பரவாயில்ல. ஆத்மா தான் முக்கியம் வேணும் அப்படின்னா நல்லாரும் அலையிலையும் சொல்லுங்கள் அலையிலுயா. அப்போ சபை வளர்ந்து பெருக போகிறது, சபை வளர்ந்து பெருக போகிறது. அதான் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். எல்லாருக்கும் ஆசை இருக்குது சபை வளரணும் பெருகணும். ஆண்டவுடைய விருப்பம் அதுதான். ஆனால் அதுக்கு ரெண்டு காரியம் செய்யணும். முதலாவது, ஆதி அப்போஸ்தல திருச்சபை நீங்கள் நோக்கினால் அந்த சபை வளர்ந்து பெருக ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று ஜெபம். ஜெபிக்க 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 தான் சபை வளர்ந்தது. அல்லேலூயா. சபை ஜெபத்தில் தான் உருவானது, ஆவியானவர் மூலமாய் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் ஜெபத்தினால தான் சபை உருவானது. அப்போஸ்தலர் 14:14 வாசிக்க கேட்போம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இன்னும் சபை ஆரம்பிக்கலை, 2 தான் சபை உருவாக போகிறது. அதுக்கு முன்னாலே ஜெபிக்கிறாங்க. ஜெபத்திலே உருவாக்கப்பட்டதுதான் சபை. அல்லேலூயா. பத்து நாட்கள் ஜெபத்தில் தரித்திருக்கிறாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 120 பேர் மேல் அறையில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அங்கே ஒர்ஷிப் நடத்த ஆள் கிடையாது, பிரசங்கம் கிடையாது, ஒன்லி ப்ரேயர், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், அக்னியை போடுவேன், நீ அக்னியை போடுங்க ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இப்போ எழுப்புதல் வந்து விட்டது, 2 சபை ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. இப்போ என்ன செய்கிறாங்க? அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜபத்தில் எப்படி தரித்திருந்தாங்களாம்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கதா சபை வளர ஆரம்பிக்கிறாரு. அந்த விசுவாசிகள் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 4:31 பாருங்க, சபைக்கு ஒரு மிரட்டல் வருகிறாரு, சபைக்கு ஒரு உபத்திரம் வருகிறாரு, பயமுறுத்தப்படுகிறார்கள். உடனே எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் சபையார் எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெபித்த போது அந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. சாதாரண ஜபம் அல்ல, இடம் அசைகிற ஒரு ஜபம் செய்தார்கள். ஆகவே இயேசுநம்முடைய திருச்சபையில் இந்த ஜபம் இன்னும் அதிகமாக்கப்பட போகிறார். இன்னும் உறுதியாய் தரித்திருக்க போகிறீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது இடமே அசைய போகிறார். அல்லேலூயா. அப்போ ஜபிக்க ஜெபிக்க ஜெபிக்க தான் சபை வளருகிறது, பெருகுகிறது, ஆத்மாக்கள் பொது சபுசாக ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். பேதுரும் சொல்லுகிறார், சபைக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருகிறது. பந்து விசாரிப்பு, நிறைய விசுவாசி பெருகிட்டாங்க, சாப்பாடு. பாஸ்டர் சொன்னாங்க, இன்றைக்கி கூட்டம் முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆராதனை கூட மணிக்கணக்காக நடத்திடலாம், சாப்பாடு பங்கு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டில் தான் பிரச்சனை வந்துச்சு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6 எங்கள் ஆள் ஒழுங்காக கவனிக்கலை, பந்தியில் எங்களுக்கு பாயசம் தரல, அவங்களுக்கு வச்சுட்டாங்க. சண்டை வருது அப்போஸ்தல நடவடிக்கைகளில்,
நிவாச சபை வளர்ந்து பெருகிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, ஜெபிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஜெபிக்கிறாங்க. ஏன்னா என்ன பண்ண, நிலத்தெல்லாம் விற்று கொண்டுங்க வச்சுட்டாங்க, சாப்பாடு கொடுக்கப்படுது. கொஞ்சம் பேர் வந்தாங்க, எங்களை ஒழுங்காக பந்தியில் கவனிக்கலை, அவங்களுக்கு பாயசம்லாம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு பாயசம் தரல, அது மாதிரி பிரச்சனை ஒன்று வருது. பேதுரு சொல்கிறார், என்னடா இது வம்பாக இருக்குது, சாப்பாடு போட்டாலே பிரச்சனை தான், ஆனால் இங்கே பிரச்சனை இல்லாமல் பாஸ்டர் பண்ணிடுவார், நீங்கள் பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்டு போவீங்க, குறை சொல்லாமல். அல்லேலூயா. சரி, அங்கே அந்த பிரச்சனை வந்து ஆதி திருச்சபையில் பேதுருட்ட பிரச்சனை கொண்டு வர்றாங்க. உடனே அவர் எழுப்பி, வாங்க நான் வந்து பார்க்குறேன், சமையலில் என்ன இருக்குது, எல்லாம் யாருக்கு போட்டிருக்கு, அதெல்லாம் சொல்ல, இதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாதுப்பா, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அதுக்கு வேற ஆளை நியமிக்கலாம், ஏழு பேரை தெரிந்தெடுத்து அவங்க பார்த்துக்கிட்டோம், இந்த பிரச்சனைலாம் எங்கிட்ட வரக்கூடாது, நாங்கள் ஜெபிக்கணும். ஜபத்துக்கு தான் முதலிடம். அல்லேலூயா சொல்லுங்கள். நாங்கள் ஜபத்தில் தரித்திருக்கணும், அதனால் இதிலெல்லாம் எங்களை தலையிட கொண்டு சொல்லாதங்க, அதுக்கு வேறு ஆளை நியமிக்கலாம் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12 யாக்கோபு கொலை செய்யப்பட்டார், ஏரோது பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் வச்சிட்டார். பேதுருவையும் கொலை பண்ணணும், அவரையும் தலை துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வச்சிட்டார். சபையார் என்ன பண்ணாங்க, 5 வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள். சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எனக்காக 5 ஜெபிக்கணும்னோடனே எவ்வளோ ஊக்கமாக ஜெபிச்சிங்க, நல்ல கரம் வைத்தனி, ரொம்ப ஊக்கமாக கருத்தாக ஜெபிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இப்போ சபையார் பேதுருவை தன்னுடைய அப்போஸ்தலனை ஜெயிலில் வச்சுட்டாங்க, அவன் வந்து கொலை பண்ணிடுவேன்னு ஏறுவது நிற்கிறாரு. ஒரு ஆபத்தான சூழ்நிலை, எல்லாருக்கும் அறிவிக்கப்படுது, விசுவாசிகளுக்கெல்லாம், பேதுருவை ஜெயிலில் வச்சுட்டாங்க, ஏறுவது ஜெயிலில் வச்சுட்டார், வாங்க ஜெபிக்கணும் அப்படின்னோடனே எல்லோரும் கூடி வர்றாங்க. ஒருவேளை நம்ம சபைக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னு வைத்துக்கொள்ளுங்க, சபைக்கு ஒரு பாஸ்டர் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அப்படிலாம் சொல்லாதுங்கன்றீங்களா, இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி கூட்டம் நடத்துகிற, சபை பெருசாகுதுன்ற, நீ இப்படிலாம் எங்களை நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்ற மரம் மாத்திரன்னு சொல்லி போலீஸில் கொண்டு போய் லாக்கப்பில் வச்சுட்டாங்கன்னு வைங்க, கேஸ் போடணும் அப்படின்னு உடனே சபையில் அறிவிப்பு கொடுத்துருவாங்க. அம்மா போய் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, எல்லாம் வாங்க பாஸ்டர்க்கா ஜெபிக்கணும், வாங்க எல்லாம் கூடி வந்து ஜோம் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் ஜெபிப்பீங்க, அப்படியா உண்மையில் அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா, பாருங்கள் நல்ல விசுவாசிகள் தான் அவங்க அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க பாஸ்டருக்கு. பொதுவாக என்ன பண்ணோம், 1 ஜெபிச்சுட்டு அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு சாப்பிட போயிடுவோம், வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அந்த ஆதி திருச்சபையில் பேதுரு ஜெயிலில் வைக்கப்பட்ட உடனே சபையார் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தா 10 ஆனாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்களா, ஆமென் பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம், அப்படி இன்னும் வந்து ஜெபிக்கிறீங்களான்னு. ஆதி திருச்சபையில் பேதுரு ஜெயிலில் வச்ச உடனே அவங்கெல்லாம் கூடி ஜெபம் பண்ணாங்க, 1 2 ஜெபிச்சுட்டு போய்விடவில்லை, தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. அதான் நம்ம அறிந்து கொள்ளாமல், சிறைச்சாலிலிருந்து பேதுரு விடுதலையாகிய வரும் வரைக்கும் அவங்க ஜெபத்தை விடவில்லை. அல்லேலூயா. அந்த மாதிரி ஜெபத்தில் சாதித்தார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணால் தேவதூதன் போய் உங்கள் பாஸ்டர் வெளியே கொண்டு வந்துடுவார், விசுவாசிக்கிறீங்களா. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிங்க, ஆண்டவர் இன்றைக்கு அப்படி செய்கிறார். ஆமேன். பாண்டிச்சேரியில் ஒரு பாஸ்டர், அவருக்கு வட இந்தியாவிலாம் போய் ஊழியம் செய்யணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை, அதனால் தனியாகவே போயிருக்கிறார். வட இந்தியாவில் வடகிழக்கு மாநிலம் மிசோராம் பக்கம் போய் ஊழியம் செய்ய போயிருக்கிறார். அப்படியே கிராமங்களில் சுய சேர்விச்சுட்டு போனவர் ஒரு எல்லையை தாண்டி உள்ளே போயிட்டார். அங்கே போனால் இராணுவத்தினர் வந்து சூழ்ந்துட்டாங்க, இவர் கையில் பைபிள் வச்சுட்டு டிராக்ஷனை வச்சுருக்காரு. இராணுவத்தில் சொல், யாருடா இவங்க பார்த்தா வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தா அவங்க வந்து பர்மா மியான்மர் தேசத்து இராணுவம்.
இவர் தெரியாமல் உள்ளே போயிட்டார், பார்டர் கடந்து அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டார். இந்த நம்முடைய இந்தியாவுடைய எல்லையை தாண்டி பர்மா நாட்டுக்குள்ளே போயிட்டார். அவங்க இராணுவம் பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சிட்டு இவர் பேசுகிறாரு தமிழில் இங்கிலீஷில், அவனுக்கு அதெல்லாம் புரியலை. அவன் பர்மிய மொழியில் பேசுகிறான். அவன் சொல்லிட்டாங்க, இவர் வந்து நம்ம தேசத்தை உளவு பார்க்க வந்திருக்கிறாரு, நம்ம நாட்டை உளவு பார்க்க வந்திருக்கிறாருன்னு கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இவர் சொல்லி பார்த்தார், பைபிளெல்லாம் காமிச்சிடறாமே பாஸ்டர், நான் வந்து இங்கே பாண்டிச்சேர்லேருந்து வரேன் அப்படிலாம் சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் கேட்கலை, உள்ளே வச்சுட்டாங்க. அப்போ இவருக்கு வந்து தமிழ் பேசுகிறாரு, இங்கிலீஷ் பேசுகிறாரு கொஞ்சம். அதனால் இவருடைய மொழி தெரிஞ்ச ஆளை கண்டுபிடிக்கணும். ஒரு கேத்தலிக் ஃபாதர், தமிழ் தெரிஞ்ச ஒரு கேத்தலிக் ஃபாதர், அங்கே கேத்தலிக் சர்ச் இருக்குது. அவர்கிட்ட தகவல் போய் அவர் வந்திருக்கிறார், வந்து பேசியிருக்கிறார். என்னையான்னு சொல்லியிருக்கார், நான் இது மாதிரி ஊழியம் செய்ய வந்தேங்க, நான் இந்தியாவுக்குள்ளே தான் நினச்சேன், இது இந்த நாடுன்னு எனக்கு தெரியாது, தெரியாமல் உள்ளே வந்துட்டேன். அவர் சொன்னார், ஆனால் அவருக்கு கேஸ் ரொம்ப சீரியஸாக இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ இந்தியாவிலேருந்து உளவு பார்க்க இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன்னு சொல்லி உன் மேலே பெரிய கேஸ் அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, உளவு பார்க்க வந்த உளவாளின்னு சொல்லி. அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இந்த வெளியே போக முடியாது, எப்படி உள்ளே நீங்கள் வந்த, உனக்கு விசா கிடையாது, பாஸ்போர்ட் இல்லை, இதெல்லாம் உள்ளே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி, ஃபாதர் சரி நான் முயற்சி பண்ணுறேன், நான் பேசி பார்க்குற முயற்சி பண்ணேன்னு போனார். ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறாங்க, யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். இவருக்கு வீட்டுக்கு கூட தகவல் சொல்ல முடியாது. வீட்டார் என்ன பண்ணியிருப்பாங்க, காணுமே பாஸ்டர்ன்னு எல்லாரும் ஜெபம். என்ன ஆச்சு தகவலுன்னு தெரியல, எல்லாரும் ஜெபம். அவருக்கு ஜெயிலுக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், கண்ணு மூடி ஆண்டவிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்படியே சில நாள் போச்சு. ஒரு நாள் அப்படி ஜெயிலுக்குள்ளே அப்படியே கண்ணு மூடி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாரா, சில மணி நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்த்தா வயல்வெளியில் இருக்கிறார். என்னடா நம்ம ஜெயிலுக்குள்ளே தானே இருந்தோம், இப்போ என்ன வயல்வெளியில் இருக்கோம், இது என்ன இடம் அப்படின்னு தெரியல. எங்கே வயல்வெளியாக இருக்குது, அங்கே கொஞ்சம் பேர் வயலில் வேலை செய்துட்டு இருக்காங்க கிராமத்து ஆட்கள். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே எழும்பி அங்கே போய் விவசாயிகிட்ட பயந்து பயந்து, பர்மாக்குள்ளே எங்கேயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் போல திரும்பன்னு சொல்லி வந்து கேட்டால் மெதுவாக போய் விசாரிச்சிருக்கிறார், இது எந்த நாடு அப்படின்னு. அவங்க என்னையா எந்த நாடுன்ற, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறேனே, இது இந்தியா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் ஜெயிலில் ஆவில நிரம்பி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் அவர் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டார். அல்லேலூயா. அப்படி தான் அவர் வந்திருக்கிறார். பாருங்கள், அவர் ஒரு இன்னசென்ட்டான ஒரு பாஸ்டர், ரொம்ப விவரெல்லாம் தெரியும். ஆனால் இயேசுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிறவர். ஆண்டவர் பாருங்கள், ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்த, இப்போ அங்கே என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அன்றைக்கி அப்போஸ் நடவடிக்கைகளை நடந்த மாதிரி தானே பெரிய கமோஷம். எங்கேயா போனார் அந்த ஆள், யார் அவரை வெளியே விட்டால், கதவுலாம் மூடி இருக்குது, ஆளை காணும். அன்றைக்கி பைபிளில் பார்க்குறோம்ல, அது இன்றைக்கு நடக்கிற தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு வேதாகம நாட்களில் நடந்தது இன்றைக்கும் அதை நடக்கிறது. தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ ஜெபிக்கணும், நம்முடைய ஜெபம் வல்லமை உள்ளது. ரெண்டாவது, சபை வளர்ந்து பெருக இன்னொரு காரணம், எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அப்போஸ் நடவடிக்கைகள் 4:31 வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் எல்லாரும் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னாங்க. அப்போஸ்தலர்கள் மாத்திரம் அல்ல, விசுவாசிகள் எல்லாரும் வசனத்தை சொன்னாங்க. எல்லாருமே கர்த்தருடைய வசனத்தை மற்றவங்களுக்கு சொன்னாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் 8:4 சபைக்கு உபத்திரம் வந்தபோது சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். எல்லாரும் ஜெபித்தாங்க, எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அதனால தான் சபை வளர்ந்து பெறுகிறது. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஒரு பிரச்சனை வரும்பொழுது மாத்திரம் அல்ல, நீங்கள் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். இந்த விளவங்கோட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். இந்த கருங்கலை சுற்றிலும் இருக்கிற ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கணும். திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். இப்போவே நீங்கள் யோசித்து பாருங்களேன், சர்ச்சுக்கு எப்போ வருவீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவீங்க, அது போனால் உபவாச ஜபம் வச்சா வருவீங்க,
அது போனால் பாஸ்டர் வந்து பெண்கள் மீட்டிங் வச்சா பெண்கள் வருவீங்க. அது மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு கூட்டம்னு அனௌன்ஸ் பண்ணால் அந்த டைமுக்கு நீங்கள் வருவீங்க. அது இல்லாத மற்ற நேரங்களில் நம்ம சர்ச்சுக்கே வருவதில்லை. அது இல்லாத நேரத்தில் சர்ச்சுக்கு வரமா? வரமாட்டோம். அடுத்து எப்போ சர்ச்சுக்கு வருவோம் சொல்லுங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் வருவோம். இடையில் உபவாசம் இருக்கா? முழு ஜபம் இருக்குதா? இல்லை. இந்த வாரத்தில் ஒன்று இல்லை. அதனால் அடுத்த அனௌன்ஸ் பண்ணாங்கள ஞாயிற்றுக்கிழமை வருவோம். இந்த ஒரு வாரம் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் வேலை, சமையல் பண்ணணும், பிள்ளைகளை கவனிக்கணும், கணவரை கவனிக்கணும், அது நிறைய வேலை இருக்குது. இப்போ வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூணாம் அதிகாரம் பாருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூணாம் அதிகாரம் முதலாம் வசனம் வாசிங்க. ஜப வேலையாகிய 9:00 பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். எதுக்கு போனாங்க? தேவாலயத்துக்கு பேதுரு யோவானும் போகிறாங்களாம். என்ன வேலையாது? ஜப வேலை. ஆராதனைக்கு போகலை. அங்கே இப்போ ஆராதனை நடக்க போகுது. பிரதான ஆசாரியன் வருவார், பலி செலுத்துவார், நம்மளும் போய் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு போகலை. ஜெபம் பண்ணுவதற்கே தேவாலயத்துக்கு போகிறாங்க. பேதுரு யோவானவா நம்ம தேவாலயத்தில் ஜெபிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகிறாங்க. நீங்கள் என்றைக்காவது ஜெபம் பண்ணுறதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்களா? அப்படி தனியாக இன்றைக்கி கூட்டமே இல்லை. வொர்ஷிப்பும் கிடையாது, பைபிள் ஸ்டடி கிடையாது, பெண்கள் கூட்டம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம், செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 கணவர்லாம் வந்துட்டார் வேலை முடிச்சுட்டு, வாங்க இப்போ சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். என்ன இன்னைக்கு மீட்டிங்கா? மீட்டிங் இல்லை, நம்ம போய் ஜெபிச்சுட்டு வரலாம். என்றைக்காவது அப்படி வந்திருக்கிறீங்களா? இல்லை. இன்னும் வரப்போகிறீங்க. அதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனிமே நீங்கள் வரப்போகிறீங்க. இப்போ இருக்கு சர்ச்சுக்கு போனோம், ஜெபம் பண்ண பாஸ்டர் இருப்பாரா? பாஸ்டர் இருக்க மாட்டார், இயேசு அங்கே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பமா குழந்தை குட்டிகளோடு வந்து ஒரு வந்து ஒரு 1.5 ஜெபிச்சிடும். ஆண்டவரே சபை ஆசீர்வதி எழுப்புதலை தாரும், கருங்கல் பகுதி மக்களெல்லாம் ரட்சிக்கப்படணும், அப்படியே உங்கள் குடும்பத்துக்காக ஒரு ஜெபம். இந்த மாதிரி ஒரு பழக்கம் நமக்குள்ளே வரணும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு காணிக்கு போட்டு சாப்பிட்டுட்டு போகிறோம், அப்புறம் பாஸ்டர் என்றைக்கு இதை முழு ஜெபம் வாங்க உபவாசம் வாங்கினா மட்டும்தான் வர்றோம். மற்ற நாள் எங்கே போகிறோம்? நம்ம நம்மளை காணும் மற்ற நாள் ஆலயத்து பக்கமே காணும். ஆனால் பேதுரு யோவானும் ஜெபம் பண்ணுவதற்கு போகிறாங்க. ஜெபிக்கிற டைம் நம்ம போய் ஜெபிச்சுட்டு வரலாம். ஜெபம் பண்ணுவதற்காக நீங்கள் சர்ச்சுக்கு வரணும், ஆலயத்துக்கு வரணும். வீட்டில் வந்து ஃப்ரீயாக ஜெபிக்க முடியாது. சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் ஜபம் நடந்துக்கிட்டே இருந்தால் ஒரு தேவ பிரசன்ன சபையில் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கத்தோலிக்க குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க கை வைத்துங்க. பா, நிறைய பேர் இருக்கிறீங்க. சரி, கைகளை போடுங்க. அந்த சர்ச்சு எப்போல்லாம் திறந்துருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? எல்லா நாளும் எல்லா நேரமும் திறந்துருக்குமா இல்லையா? நீங்கள் எப்போல்லாம் ஜெபம் பண்ண போவீங்க? பூஜை இருந்தாலும் இல்லாட்டாலும் குடும்பமாக ஜெபம் பண்ண போயிருக்கீங்களா இல்லையா? நான் பார்த்துருக்கேன். கேத்தலிக் சர்ச்சு கன்னியாகுமரியில் போயிருக்கும்போது சும்மா பார்க்க போனால் அங்கே ஃபாதரும் கிடையாது, அந்த பூஜை டைம் ஒர்ஷிப் டைமும் கிடையாது. ஆனால் ஃபேமிலியாக போகிறாங்க, முழங்கால் போட்டு அப்படி ஒரு ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு பக்தியாக ஜெபிக்கிறதுக்குன்னு போகிறாங்க. நீங்கள் அப்படிலாம் போனீங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கெட்டு போயிட்டீங்க. இப்போ ஜெபம் பண்ண வர்றது கிடையாது. ஏன் வர்றதில்லை? நீங்கள் யோசிங்க. இப்போ வர்றது கிடையாது, சர்ச் பக்கமே திரும்புறதில்லை. கேத்தலிக்காக இருக்கும்போது கூட ஒழுங்காக போய் அங்கே போய் அப்படி அப்படியே பார்த்து அங்கங்கே பார்த்துட்டு சிலுவையை போட்டுட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க. இப்போ சர்ச் பக்கமே ஆராதனைன்னா தான் வர்றது. அங்கே ஃபாதர் இல்லைன்னா கூட போய் ஜெபம் பண்ணினீங்க. இன்னும் இப்போ இங்கே வர்றது கிடையாது. அப்போ நம்ம பெந்தகோச சபைகள் எல்லாம் மாறணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே உங்க சர்ச் இருக்குல்ல, அங்க பில்டிங் இருக்குல்ல, பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லிருங்க, பாஸ்டர் திறந்து வைங்க, நாங்கள் எப்போ வேணாலும் ஜெபிக்க வருவோம். ஆமீன். திறந்தா இருக்குதா? ஆனால் நீங்க தான் வர்றதில்லை. பாருங்க,
உங்களுக்கு தெரியுது பாச திறந்தான் வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து ஜெபிக்க வரணும், பிள்ளைகளோட நீங்கள் ஜெபிக்க வரணும். அப்பப்போ வந்து ஒரு பத்து நாள் ஜெபிக்கிறாங்க, ஒரு 50 பேர்கிட்ட வந்து ஜெபிக்கிறாங்களாம். ஃபாதர் பாஸ்டர் சொல்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் எங்கே போகிறீங்க? இனிமேல் எல்லாரும் நீங்கள் டெய்லி அல்ல வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணுங்கள் ஒவ்வொரு குடும்பமும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் வந்து ஜெபிச்சுட்டு ஜெபசத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆதி திருச்சபையில் அப்படி ஜெபித்தார்கள், அந்த மாதிரி ஒரு ஜெபம். அடுத்தது சுவிசேஷத்தை அறிவிப்பார், எல்லாரும் வசனத்தை அறிவித்தாங்க. நீங்கள் போய் மற்றவங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தணும், இயேசுவை சொல்லணும். உங்களுக்கு யாரோ சொன்னதுனால்தானே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. யாரோ வந்து எனக்கு சொன்னாங்க இயேசுவை பற்றி, ரட்சியை பற்றி எனக்கு சொல்லி அதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி சொல்கிறாங்க. கை வைத்துங்க, நல்லா வைத்து காண்பீங்க. நிறைய பேர் யாரோ ஒருத்தர் ஒன்று உங்களுக்கு சொன்னதுனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லை, எல்லாருமே சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்கள். சபை வளர்ந்து பெருகணுமானா முதலாவது ஜபம், ரெண்டாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஊழியம் செய்வர். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம சரியாக செய்யும் போது சபை வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த 2018 வருஷம் இப்போ இந்த ஒரு 3 மாதம் முடிய போகுது. இந்த 2.5 மாதத்துக்குள்ள நான் ஒருவருக்காவது இயேசுவை பற்றி சொன்னேன் அப்படி சொல்கிறேங்க, கை வைத்துங்க. ஒருவருக்காவது நான் இயேசுவை பற்றி சொன்னேன் அப்படின்றவங்க பாருங்கள், ஒரு 2-3% தான் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கர்த்தரவளை ஆசீர்வதிப்பா. மற்றவங்க எல்லாருமே சொல்லணும். இந்த வருஷம் முடிகிறக்குள்ள ஆளுக்கு ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துடணும். 2018 டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு ஆத்மாவையாவது ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி சபைக்கு நீங்கள் கொண்டு வரணும். அப்படி வராட்டா உங்களுக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை கிடையாது, கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸே எடுக்கப்படாது. ஆத்மாவை ஆதாயம் பண்ணலை உனக்கு என்ன கிறிஸ்மஸ் பண்டிகை? அதனால் இந்த வருஷத்தில் ஒரு ஆத்மாவையாவது ரட்சிப்புகளை கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வந்துட்டால் அடுத்த வருஷம் இந்த சபை 2 மடங்காய் மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்கள், 2 மடங்காக மாறிடும். உண்மையாக இல்லையா? அதுக்கு அடுத்த வருஷம் அதை விட 2 மடங்காக மாறிடும். அப்புறம் 10,000 ஆத்மா 2 வருஷத்தில் வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லா வாலிபர்கள் கூட சின்ன பிள்ளைகள் கூட சொல்லணும், நீ ஒரு குட்டி பிள்ளையை கூட்டிகிட்டு வரணும்னு. எல்லாரும் ஆத்மாரையும் பண்ணணும். நீங்கள் ஆண்டவருக்காக இந்த ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். அதனால் ஜெபிக்கணும், ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணணும், சும்மாவே இருக்கக்கூடாது. இயேசுவை பற்றி சொல்லி ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவர்களை நடத்தணும் இந்த வருஷத்தில். நீங்கள் அதை செய்வீங்களா? எத்தனை பேர் செய்வீங்க, விரும்புகிறீங்க? முதல்ல கை வைத்துங்க பார்ப்போம். செய்யன்னு விரும்புகிறன்றவங்க, முதல்ல விருப்பமே இல்லாத ஆள் ஆண்டவரை பார்ப்பார், ஒன்றுக்கும் தேராறு போகட்டும் அப்படின்னு விட்டுருவார். விரும்புங்க. ஆலேலூயா. சரி, நீங்கள் விரும்பினா இன்னையிலேருந்து ஒரு ரகசியம் சொல்கிறேன், எடுத்த உடனே போய் சொல்ல தேவையில்லை. முதல் 3 மாதம் எனக்கு ஒரு ஆத்மா தாரும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபிங்க, எனக்கு ஒரு ஆத்மா தாரும், நான் ஒரு ஆத்மாவை ரட்சப்போல நடத்தணும். டெய்லி சின்சியராக ஜெபிங்க. அப்போ உங்கள் தெருவில் உள்ளவங்க, உங்கள் கூட நண்பர்கள், பழகினவங்க, தெரிஞ்சவங்க, கிறிஸ்தவ அறியாதவங்க இருப்பாங்க பாருங்கள், அவங்கள ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். அவங்க பேரை எழுதுங்க. ஒரு 10 பேர் பேரை எழுதி இந்த 10 பேரை ரட்சிக்கப்படணும் அப்படின்னு கை வச்சு பேர் சொல்லி டெய்லி ஜெபிங்க. நீங்கள் 3 மாதம் செய்து பாருங்கள், அவங்களே உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் அந்த ஆத்மாக்களை அழகாக நடத்த முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு ஆத்மா கேட்டால் 10 ஆத்மா ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. பைக் கேட்டார், பைக் தந்திருக்கிறார். கார் கேட்டால் கார் தர்றார். வீடு கேட்டால் வீடு தர்றார். இதெல்லாம் தர்ற ஆண்டவர். ஆத்மா தாங்கன்னு கேட்டால் தருவாரா தரமாட்டாரா? அவர் அதுக்கு தான் ஜீவனையே கொடுத்தார். அப்போ நீங்கள் கேட்கணும், ஆண்டவருடைய சபையை வளர்ந்து பெருக பண்ண போகிறார். நீங்கள் வளர்ந்து பெருக போகிறீர்கள். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாரும் எழுந்த நெருப்போம், எல்லாரும் எழுந்த நெருப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்.
இதுவரைக்கும் குழந்தை இல்லை, சந்ததி இல்லை, என் மகளுக்கு என் மகனுக்கு சந்ததி பெருக்கம் இல்லை. திருமணமாகி 5 வருஷம் ஆயிட்டு, 10 வருஷம் ஆயிட்டு, 15 வருஷம் ஆயிட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடம் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். விசுவாசிங்க, யாருக்கு நீங்கள் யார் சந்ததியின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறீங்க, அது உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், உங்களுடைய மகளுக்கு மருமகனுக்காக மருமகளுக்காக இருக்கலாம், அல்லது வேறு எங்கேயோ இருக்கிற உங்களுடைய சொந்தங்களுக்காக இருக்கலாம். அந்த சந்ததியை பெருக பண்ணணும் அப்படி விரும்புகிறவங்க வல்லதுகரம் உயர்த்துங்க. அவங்களுக்கு குறிப்பாக அவங்களுக்காக ஜெபிக்கணும், உங்கள் மகளுக்காக ஜெபிங்க, உங்கள் மகன் குடும்பத்துக்காக மருமகள் ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய உறவினர்கள் சொந்தங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, சந்ததியாக பெருக பண்ணும், சந்ததியை பெருக பண்ணும், நீர் வாக்கு கொடுத்தபடி இயேசுவின் நாமத்தில் சந்ததி பெருகட்டும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், சந்ததியை பெருக பண்ணுகிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறார், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறார், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறார். தேங்க்யூ 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 லார்ட், தேங்க்யூ லார்ட், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறார். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்ல, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். உங்களுடைய மகள், உங்களுடைய மருமகள், அல்லது உங்களுடைய சொந்தம், உங்களுடைய சகோதர குடும்பம், சகோதரி குடும்பம், யாரோ ஒருவருக்காக நீங்கள் பாரம் எடுக்கிறீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ 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 லார்ட். அனுசூயா, அனுசூயா என்ற பெயரை கர்த்தர் கண் முன்னால் நிறுத்துகிறார். யாரோ ஒருவர் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, அனுசூயாவுடைய கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படணும்னு உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கற்பத்தின் கனியை கொடுக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு அனுசூயான்ற ஒரு மகளுக்கு ஆண்டவர் வந்து சந்ததியை பெருக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம். தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் நம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி சந்ததி பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில், அந்த ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆமேன். ரெண்டாவது, உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். உங்களுடைய சொத்துக்களை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். உங்களுடைய சொத்துக்கள் வருமானம் ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். அந்த எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், நான் இன்னும் அநேகருக்கு நன்மை செய்யும்படி என் வருமானம் பெருகணும், வியாபாரம் பெருகணும், தோட்டத்தில் விளைச்சல் பெருகணும், நிலத்தில் விளைச்சல் பெருகணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படி விரும்புகிறவங்க வல்லதுகரம் உயர்த்துங்க. ஒரு நிமிடம் ஜோமணி கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும், என்னுடைய தோட்டத்தின் எல்லைகளை பெருக பண்ணும், விளைச்சலை பெருக பண்ணும், வருமானத்தை பெருக பண்ணும், வியாபாரத்தை பெருக பண்ணும், நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் பெருக பண்ணுவீராக, வருமானத்தை பெருக பண்ணுவீராக, எல்லைகளை பெருக பண்ணுவீராக, விளைச்சலை ஆண்டவர் பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால் செழிப்பு உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வருமானத்தை பெருக பண்ணும் பெருக பண்ணும் ஆண்டவரே. இனி கடன் பிரச்சனை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் நீங்கணும், அப்படி வருமானம் பெருகணும் இயேசுவின் நாமத்தை. கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார், அதற்காக புதிய பிஸ்னஸுக்கான வழிகளை கர்த்தர் திறக்கிறார், வேலைக்கான வழிகளை திறக்கிறார். உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னுடைய சபையை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சபையை பெருக பண்ண போகிறார். எல்லாரும் வல்லதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே சபை பெருகணும், ஜெபிக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபிக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், சபை பெருகும்படி, ஆத்மாக்கள் பெருகும்படி, சபையின் எல்லைகள் பெருகும்படி, இன்னும் புது புது சபைகள் உருவாகும்படி,
நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இந்த சபை இயேசு நம்மோடு, இந்த சபை இன்னும் பெருகன ஆண்டு வரை, கிளைகள் பெருகன ஆண்டு வரை, ஊழியர்களை எழும்பணம் ஆண்டு வரை, இந்த கருங்கல்ல சபையின் எல்லை விரிவடையணும், சபை வளர்ந்து பெருகணும். ஜெபிங்க 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 ஆண்டு வரை, நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஆண்டு வரேன்னு ஜோம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபை வளர்ந்து பெருகுவதாக, சபை வளர்ந்து பெருகுவதாக, எல்லைகளை நீர் பெருக பண்ணுகிறீர் ஆண்டவரே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வார்த்தைக்காக நன்றி. அந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. இது பெரிய ஒரு ஜாதியாய் மாறப்போகிறது. இந்த சபை ஒரு பலத்த ஜாதியாய் மாறப்போகிறது. கர்த்தர் பெருக பண்ணுகிறீர். இப்பொழுது இருப்பதை விட 100 மடங்காய் 1000 மடங்காய் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஊழியத்தின் எல்லைகள் பெருகட்டும். இந்த சபையின் இடத்தின் எல்லைகள் பெருகட்டும். ஸ்தலங்கள் பெருகட்டும். கர்த்தர் பெருக பண்ணுகிறீர். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்ன சொல்ல சொன்னீரோ உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன். இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாயிருக்கட்டும். இந்த நாள் முதல் அந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.